ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்களோட வீட்டில் இருந்து சுதுமலை அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அது தொடர்பான ஒரு வீடியோ ஃபுல்லாக, இப்படி பாதையில் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குது, அது தொடர்பாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் நடந்து போயிடலாம். அதுக்கு முதல் எக்ஸ்பெக்ட் யூட்யூப் சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் தொடர்ச்சியாக போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இந்த நாங்கள் போகிற இந்த பாதையோடு உங்களுக்கு தச்சியில் பழைய யாராவது தெரிஞ்சாக்கள் இருந்தாங்கண்டா, இல்லாட்டி நீங்கள் முந்தி இந்த இடத்துல வசிச்சிருந்தீங்கள்டா, கட்டாயமாக கீழே கமெண்ட்டில் போடுங்க, கட்டாயமாக உங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி வாங்க, என்னென்ன விஷயங்கள் இந்த லைனில் இருக்குது, சுதுமலை அம்மன் கோயிலுக்கு போகிற விடயங்களையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இருக்கிறது சுதுமலை தவடி மானிப்பாய் ரோட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா மலவேம்படி லேனில் இருக்கிற இடத்துல தான் இருக்கோம், மலவேம்படி லேனில் தான் இருக்கோம். ஸோ இதில் வந்து தச்சியில் நீங்கள் ஜஃப்னாக்கு வந்து விசிட் பண்ண வலிக்கிறீங்கள்டா, கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் ரெண்ட் பண்ணி இருக்க தேவைப்படும். அதே வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் ரெண்ட் பண்ணி இருக்கிறனா கட்டாயமாக கூட காசு செலவழிக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால் நார்மலாக எல்லா பேருக்கும் தெரிகிற மாதிரி சில பேர் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா, அந்த வீடுகளை வந்து வடிவ அரேஞ்ச் பண்ணி அதை வந்து கெஸ்ட் ஹவுஸாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் நீங்கள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும், நிரு கெஸ்ட் ஹவுஸ்னு போட்டிருக்கு. ஸோ இது தொடர்பான லிங்க் தச்சியில் நீங்கள் ஜஃப்னாவுக்கு விசிட் பண்ணுற ஆக்களாக இருந்தீங்கன்னா, ஜஃப்னாவில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி இருக்கணும்னா ஒரு சென்ட்ரலான சுதுமலை மாதிரி ஒரு இடத்துல நடுக்க இருந்தீங்கன்னா கட்டாயமாக மற்ற இடங்களையும் விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு விருப்பம் நீங்கள் புக் பண்ணணும்னா, நாங்கள் கீழே எங்களோட லங்கன் கிராஃப்ட் வெப்சைட்டில் நாங்கள் ஃப்ரீயாகவே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த கெஸ்ட் ஹவுஸை நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் ரெண்ட் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே நல்ல இடம். ஸோ நீங்கள் இங்கே வந்து வடிவாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓனாக ஒரு கிச்சனும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ அந்த கிச்சன்லேயே நீங்கள் வடிவாக ஸ்பெண்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் நான் இங்கே கேட்டுக்கு முன்னுக்கு எந்த உயர்த்தி பிடிக்கிறோம், உங்களால் எவ்வாறு அந்த வீடு இருக்கும்ன்றதை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 அறைகள் இருக்குது, அதை விட ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு அறைகளுக்கும் அட்டாச் பாத்ரூம் வரை இருக்குது. ஸோ அதை விட 3 ஒரு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அதை வேணும்னா நாங்கள் கேட்டுக்குள்ளாலே போய் பார்ப்போம். சரி, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கிளியராக தெரியக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு 3 ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு நாங்கள் இருக்கும்போது சீப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் எங்களோட வீடு இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்துக்கு ஒரு பிளாக்கு வரும்போது நாங்கள் கணக்கு பேர் வந்தனால நாங்கள் இந்த வீட்லேயும் கெஸ்ட் ஹவுஸையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது உண்மையிலேயே நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு ஒரு நல்ல இடம். உங்களுக்கு வேணும்னா எங்களோட வெப்சைட்டினூடாக ஃப்ரீயாக புக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி வாங்க, நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு தொடர்ச்சியாக இதில் மூவ் பண்ணி கொண்டே போவோம். ஸோ இப்போ நாங்கள் மலவம்படியிலேருந்து நாங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு குடும்பத்தினரால் ஒரு கோயில் ஒன்று செய்துட்ருக்காங்க, அம்மன் கோயில். தொடர்ச்சியாக கன ஆண்டு காலமாக நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வருஷத்துலேருந்தே அதுக்கு முற்பட்ட காலங்கள்லேருந்தே சிறிய ஒரு அவங்களோட குடும்பத்தினரால் ஒரு அம்மன் கோயில் செய்துட்ருக்காங்க. ஸோ அதையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அடுத்த இடம் மலவம்படி லேன்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இந்த மலவம்படி லேனில் முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான வீடு, இது வந்து ஆக்கள் இருக்கிற வீடாக இருக்கும் போது. ஸோ அது ஒரு வடிவாக ஒரு செட்டப்பில் வடிவாக ஒரு டிசைனில் செய்து வச்சுருக்காங்க. ஒரு கிராமத்துலேயும் இப்படி ஒரு வீடு இருக்குமா, இந்த அளவுக்கு அவ்வாறு ஒரு டிசைனில் அவங்க வீடு செய்திருக்காங்க. ஸோ அது உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியாத இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் மலவம்படி லேன்லேருந்து தாவடி மானிப்பாய் ரோடுக்கு நாங்கள் போக போகிறோம். இங்கேருந்து நாங்கள் டிரெக்டாக சுதுமலை அம்மன் கோயில், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 500 meters வரப்போது. நாங்கள் போன வீடியோலேயே சுதுமலை அம்மன் கோயில் பற்றி தெரியாத ஆக்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். யாழ்ப்பாணத்தில் இல்லை பிரசித்தி பெற்ற கோயில் இல்லை அம்மன் கோயிலில், இதுவும் கட்டாயமாக உண்டாக இருக்க போகுது. இதில் வந்து சன நடமாட்டம் பார்த்திங்கன்னா கட்டாயமாக நோமலாக தொடர்ச்சியாக சனம் நடமாட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வலிக்கிட்டு இருக்க மத்தியான நேரம். ஸோ அதனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கடைகள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ அந்த தாவடி மணிப்பாயிலேயே சிலை செய்கிற இடத்தை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அதையும் இப்போ நான் காட்டுற எவ்வாறு இருக்குது, எவ்வாறு அவர்கள் செய்திருக்காங்கன்னு. ஸோ பார்க்குறதுக்கே வழியாக இருக்குது. ஸோ
ஸோ இங்கே ஆக்கள் செய்து கொண்டிருக்கிறதையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பானைகள் குடங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்போ இதில் நடுவுக்கில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பழைய கால ஒரு வீடையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலாகவும் ஆரம்ப பள்ளிக்கூடமாகவும் கொஞ்சம் காலத்துக்கு இருந்ததாக சொல்லியிருந்தாங்க, இதை கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1905 1935 இதில் போட்டும் இருக்குது. ஸோ ஒரு பழைய கால ஸ்டைலில் இருக்குது, உங்களால் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் 1905 இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலப்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஸோ இதில் என்ட்ரன்ஸ் ஒன்றும் இல்லாதனால நாங்கள் உங்களுக்கு போக முடியாமல் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு கட்டிடமாக இருந்திருக்கு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேள்விப்பட்ட வரையில் ஆக்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அது ஒரு ஆரம்ப பாடசாலைகளாகவும் இருந்திருக்கு. பிறகு இதை வந்து இடமாற்றம் செய்துட்டாங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இங்கே நடக்கிறதில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல வந்து ஸ்கூல் இருந்துச்சுன்னு. ஸோ அது வந்து சின்மையா பாரதி வித்யாலயம், சுதுமலை சின்மையா பாரதி வித்யாலயம். ஸோ அந்த ஆரம்ப பள்ளியை தான் இப்போ இந்த இடத்துக்கு மாற்றியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போயும் இது இயங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் போர்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் அது இருக்க போகுது. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே இறங்கி பார்க்க போகிறதில்ல. நாங்கள் டிரெக்டாகவே இந்த தாவடி மணிப்பாய் ரோட்லேருந்து சுதுமலை அம்மன் கோயிலுக்கு நாங்கள் நடந்து போக போகிறோம். அங்கே போய் சுற்றி பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதை. ஸோ இப்போ அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு மர வேலை செய்கிற இடமும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டியாக என்னென்ன சாமானை செய்துக்காங்கன்னு உள்ளுக்கு வச்சு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு மர மாட்டு வண்டி அமைப்புலேயே ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஸோ இது இங்கே வந்து அவங்க செய்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் சிட்டிஸில் பார்க்குறது கஷ்டம், ஆனால் சிட்டியை சூழ்ந்திருக்க பகுதிகளில் இந்த மாதிரியான இடத்துங்களை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ இப்போ போய் பார்ப்போம். இதில் வந்து அம்மன் கோயில்னு சொன்னாலும் பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், அவ்வாறு கோயில் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் போய் வெளியிலேருந்து பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே கேமராவை கொண்டு போய் விட மாட்டாங்க நோம்பலாவே கோயிலில். ஸோ இது வந்து ஒரு பம்பளப்பட்டி வெள்ளவத்து அந்த பகுதியில் இருக்க கோயில் மாதிரி இருக்காது, கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். கிராமப்புற கோயில்னால் கட்டாயமாக பெரிய அளவில் இருக்கும். ஸோ போய் பார்ப்போம், சுற்றி போய் பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் போன வீடியோலேயே ஒரு குளத்தை பற்றி சொல்லியிருந்தோம், சுதுமலை அம்மன் கோயிலில் இருக்க முன்னுக்கு இருக்கிற குளத்தை பற்றி காட்டியிருந்தோம். ஸோ அதை வேணும்னாலும் நாங்கள் திருப்பி ஒருக்கா சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அம்மன் கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த தொங்கலில் இருக்க கோயில் தான் அம்மன் கோயிலாக இருக்குது. அதாவது அந்த என்ட்ரன்ஸ் இப்போ உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இஞ்சாவில் இருக்கிற ரெண்டு கோயில்கள் இருக்கு போது, இது ஒரு கோயில், அதே மாதிரி அந்த நடுப்பகுதிக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்கா. ஸோ அது வந்து இன்னொரு கோயிலாக இருக்கு போது, இன்னொரு கோயில், ரெண்டாவது கோயில். ஸோ மூன்றாவது தான் சுதுமலை அம்மன் கோயிலாக இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் நடந்து போய் பார்த்துடலாம். ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இப்போ முந்தி வந்த மாதிரி இங்கே அவ்வளோ சனம் இல்லை. ஸோ பிரச்சனையும் இல்லை, திருவிழா காலங்களில் மட்டும் நல்ல சனமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது கோயில். ஸோ மொத்தமாக மூன்று கோயில் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ அதை விட முக்கியமான விஷயங்கள் சுற்றி வர பார்த்தோம்னா என்னென்ன இருக்குன்னா, தேரை வைக்கிறதுக்கு அந்த அமைப்பு இருக்குது, இடம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூன்று தேரை வைக்கிறதுக்கு இந்த ஒழுங்கு அமைப்பு செய்து வச்சுருக்காங்க. இங்கே இந்த பார்க்கவங்களுக்கு வீடியோக்குள்ளால சின்னனாக இருந்தாலும் முன்னுக்கு இருக்க எனக்கு தெரியுது எவ்வளவு பெருசாக இந்த அமைப்புகள் இருக்குன்னு. ஸோ நீங்களும் தச்சையெல்லாம் வந்தீங்கன்னா, சுதுமலைக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இடங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா சுதுமலை அம்மன் கோயில் நான் தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்திருக்கும். கணக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதையும் பெரும்பாலான நாட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அந்த சுதுமலை அம்மன் கோயில் முன்னுக்கே வந்துட்டோம் சரியாக சென்டரில். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஓவியம் இருக்குது, கோயில் முன்னுக்கு ஆக்கள் இருந்துட்டுருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோனை கொண்டு போயிடல. ஸோ அதனால் நான் உள்ளுக்க போகல. சரி, இப்போ சுற்றி வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தேர் வச்சுருக்கேன். ஸோ இங்கால மீதி மத்திய ரெண்டு இடங்களும் இருக்கு. ஸோ இங்கேருந்தே ஒருக்கா சுற்றி பார்த்துருவோம். ஸோ இதில் ஆக்கு குறைவாக இருக்கனால ஒரு கிளியராக எல்லா இடத்தையும் நாங்கள் வட்டிவாஸ்
ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அங்கே போய் குளப்பகுதிகளை ஏற்கனவே நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் கண்ண நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்து அந்த குளப்பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ திருப்பியும் ஒரு காட்டுறோம் குளப்பகுதியில். குளப்பகுதியை சுற்றி வயல் பகுதிகளும் உங்களால் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கத்தால் தான் நடந்து வந்தோம். ஸோ அங்கே அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த பக்கமாக நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாதை இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்குது, வயற்பகுதிகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய இடத்துல வயற்பகுதியை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது நீர்ப்பாசனுக்கு தேவையான தண்ணீரை இங்கேருந்தே அவங்க எடுக்கலாம். இந்த அவலத்துக்கு பெரிய குளமாக இங்கே இருக்குது. இதன் ஆழத்தை பற்றி சரியாக தெரியல. ஸோ அதை ஒருக்க நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் நடந்ததை பார்த்துருந்தோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏதாவது இந்த இடத்தோட உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் எக்ஸ்பர்ட் யூட்டண்ட ஒரு உறுப்பினர். பாய்.